விழா. இந்த விழாக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ரவா தோசை. அதுக்கு தேவையான பொருள் பாத்திரலாம், 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன், 100 கிராம் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். அப்புறம் அந்த மாவுலேயே உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 இஞ்சி இஞ்சி, கேரட் 50 கிராம் துருவி எடுத்துருக்கிறேன், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மாவில் கலந்து 1/2 ஹவர் ஊற வச்சிடலாம். இதை நான் மாவில் இப்போ கலந்துடுறேன். இந்த மாதிரி தண்ணியாக கலந்துக்கோங்க, அப்போனா தான் ரவா தோசைக்கு நல்லா இருக்கும். இதை கலந்துட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு. இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சாச்சு, கல் காஞ்சதும் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா வேக விட்டு திருப்புங்க, இல்லைன்னா இது வந்து தோசை பிஞ்சு பிஞ்சு வரும். சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு, காம்பினேஷன் தேங்காய் சட்னி. வீட்டில் செஞ்சு பாருங்க நண்பர்களே, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த சேனலை மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் போடுற சேனல் எல்லாமே வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.